ஹாய் எவர்படி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கர் அர்ஜுனா டிவியில் ஆங்கராக இருக்காங்க. இவங்க நம்ம தலைவரை பற்றி தெரிக்க விட்டுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியும், யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. எந்த விஐபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருமே நம்ம தலைவருடைய ரசிகர் தான் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம அர்ஜுனா அவர்களும் நம்ம தலைவருடைய பயங்கரமான தீவிரமான பக்தர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் கூட இன்டர்வியூ எடுத்த பின் முன் அப்படின்ற போல் இப்போ ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு விழா மேடையில் இன்னைக்கு அவார்டு வாங்குற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கின அந்த அவார்டை நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு அற்புதமான விஷயம். அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. This award I truly dedicate to superstar. ஏன்னா அந்த சென்சேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த அவார்டு வாங்கினதுக்கு காரணம், அதாவது நான் எதுக்கு இந்த அவார்டை நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரீசனையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பூவோட சேர்ந்த நாராகத்தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. உருவாக்கினவர் அவருடைய மேஜிக் மட்டும்தான். ஐ வாஸ் ஜஸ்ட் எ டிராவலர். அவர் கூட பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும் அந்த நாராக இருந்து இன்னைக்கு தலைவர் கூட இன்டர்வியூ எடுத்த பிறகு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அற்புதமான ஒரு இன்டர்வியூங்க. அதை பார்க்கக்குள்ள நம்ம தலைவரை வந்து ஒரு குழந்தையாகவே மாற்றிட்டாங்க. அப்படி அருமையாக நம்ம தலைவர் சிரித்து சிரித்து அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக அப்படியே மெய் மறந்து நம்மளாம் ரசித்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர்கிட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவங்க அப்படியே உருவி எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது அவங்களுடைய திறமையை காட்டியது. உண்மையிலுமே சொல்லணுன்னாக்கா அவங்களுடைய திறமைக்கு தான் அந்த அவார்டு அப்படின்னு சொல்லாமல் தலைவரால் தான் நான் இந்த அவார்டை வாங்குகிறேன் அப்படின்னு அவங்க தலைவர் போலவே பேசியிருக்காங்க. அந்த இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரே சொல்லியிருப்பார், நீங்கள் எவ்வளோ அற்புதமாக என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னு. அது வந்து அவங்களுடைய திறமை, அதுதான் அர்ச்சனா அப்படின்றத தலைவரே சொல்லாமல் சொன்னார். அவங்க எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக இந்த நான் வந்து ஒரே ஒரு அந்த நார் தான், அந்த நார் அதாவது பூவோடு சேர்ந்த நார் தான் நான் அப்படின்னு, அது பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல் எனக்கு இந்த பேரும் புகழும் இந்த அவார்டெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள். எப்போதும் நம்ம தலைவர் சொந்தங்களும் தலைவர் வழியில் தான் இருப்பாங்க, தலைவர் போல தான் நடக்கிறாங்க அப்படின்றதில் இது ஒரு முத்திரை பதிச்சிருக்காங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், முக்கியமாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டுங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை ஆல்ன்றத டிக் பண்ணிங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.